அதிகாரம் 21. இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே இருக்கும்போது நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பென்யமீனருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள். ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவ சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள். மறுநாளிலே ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். கர்த்தருடைய சன்னதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கிறவன் என்று அவர்கள் பெரிய ஆணையிட்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் சபை கூடினபோது இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரராகிய பென்யமீனரை நினைத்து மனஸ்தாபப்பட்டு, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிற்றே, மீந்திருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்காக என்ன செய்யலாம், நம்முடைய குமாரத்திகளில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் கர்த்தர் மேல் ஆணையிட்டுக் கொண்டோமே. இஸ்ரவேலின் கோத்திரங்களில் மிஸ்பாவில கர்த்தருடைய சன்னதியில் வராதே போன யாதொருவர் உண்டோ என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கீழே யாத்திலுள்ள யாபேஷின் மனுஷரில் ஒருவரும் பாளையத்தில் சபை கூடினபோது வரவில்லை. ஜனங்கள் இலக்கம் பார்க்கப்பட்டபோது கீழேயாத்தில் இருக்கிற யாபேஷின் குடிகளில் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை. உடனே சபையார் பலவான்களில் 12,000 பேரை அங்கே அழைத்து, நீங்கள் போய் கீழேயாத்திலுள்ள யாபேஷின் குடிகளை ஸ்திரீகளோடும் பிள்ளைகளோடும் பட்டே கருக்கினால் வெட்டுங்கள். சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரை அறிந்த சகல பெண் பிள்ளைகளையும் சங்கரிக்க கடவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார்கள். இவர்கள் கீழே யாத்தில் உள்ள யாபேசின் குடிகளிடத்திலே புருஷரை அறியாத 400 கன்னிப்பெண்களை கண்டுபிடித்து அவர்களை கானான் தேசமான சீலோவில் இருக்கிற பாளையத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ரிம்மோன் கண்மலையில் இருக்கிற பென்யமீன் புத்திரரோட பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லாரும் மனுஷரை அனுப்பினார்கள். அப்படியே அக்காலத்தில் பென்யமீனர் திரும்ப வந்தார்கள். கீழையாத்தில் இருக்கிற யாபேஷின் ஸ்திரீகளில் உயிரோடே வைத்த பெண்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி செய்தும் அவர்கள் தொகைக்கு காணாதிருந்தது. இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பென்யமீனருக்காக மனஸ்தாபப்பட்டார்கள். பென்யமீன் கோத்திர ஸ்திரீகள் அழிந்தபடியினாலே மீதியான மற்ற பேர்களுக்கும் மனைவிகள் கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று சபையின் மூப்பரானவர்கள் கேட்டு, இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் நிர்மூலமாகாதபடிக்கு தப்பினவர்களுடைய சுதந்திரம் பென்யமீனுக்கு இருக்க வேண்டுமே, நாமோ நம்முடைய குமாரத்துகளில் அவர்களுக்கு பெண் கொடுக்கக்கூடாது, பென்யமீனருக்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டார்களே என்றார்கள். பின்னும் இதோ பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேலில் இருந்து சீகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லிபனோனுக்கு தெற்காகவும் இருக்கிற சீலோவிலே வருஷந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறதே என்று சொல்லி அவர்கள் பென்யமீன் புத்திரரை நோக்கி, நீங்கள் போய் திராட்சை தோட்டங்களிலே பதிவிருந்து சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியத்தோட நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும்போது திராட்சை தோட்டங்களிலிருந்து புறப்பட்டு உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகளில் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பென்யமீன் கோத்திரத்துக்கு கொண்டு போங்கள். அவர்களுடைய தகப்பன்மாராகிலும் சகோதரராகிலும் எங்களிடத்தில் முறையிட வரும்போது நாங்கள் அவர்களை நோக்கி, எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள், நாங்கள் யுத்தம் பண்ணி அவனவனுக்கு மனைவியை வாங்கி கொடுக்கவில்லை, உங்கள் மேல் குற்றம் உண்டாக இப்போது நீங்கள் அவர்களுக்கு மனைவிகளை கொடுக்கவும் இல்லை என்போம் என்று சொன்னார்கள். பென்யமீன் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணுகிறவர்களிலே தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாக பிடித்து கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பி போய் பட்டணங்களை புதுப்பித்து கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அக்காலத்திலே அவ்விடம் விட்டு அவரவர் தங்கள் கோத்திரத்துக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் போய்
அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான்.